ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் ஏன் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு மூணு பெஸ்ட்டான ஏர்னிங் ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பேபால் கேஷ் ஏர்னிங் அப்ளிகேஷன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாமே நம்ம வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ் தான். ஸோ எல்லா வீடியோவும் வந்து பாருங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கே வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த மூணு அப்ளிகேஷன்லையுமே இருந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஷேர் ஆஃப் பேமெண்ட் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனல் ஏர்ன் டிப்ஸ். ஸோ அந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒன்லி ஒன் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தட் எல்லாமே நம்மளுடைய சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த மூணு அப்ளிகேஷனை பற்றி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இதில் வந்து எப்படி சீக்கிரம் மணி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ சீக்கிரம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. என்ன மெத்தட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாரா. ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மாதிரி தான் இதுவும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு லிங்க்கு வந்து ஷேர் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய வியூஸ் வந்து இப்போ இதில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சம் பீப்புள்ஸ் வந்து இதில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால் இந்த ரெண்டு பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இதில் போஸ்ட் போட்டு அழகாக ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சமயத்தில் பார்க்கும்போது இந்த அப்ளிகேஷனில் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணால் விட்ரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 9.15 டாலர் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 10 டாலர் நம்ம வந்து ரீச் ஆன உடனே நம்மளுடைய பேடி, அதாவது என்னென்னா பேபால் வாலெட்டை கொடுத்து நம்ம வந்து விட்ரா எடுத்துக்கலாம். அண்ட் இதில் வந்து இது மட்டும்தான் ஏர்னிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இன்னும் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது, இந்த கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதே சமயத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த டோக்கன் சொல்லிட்டு இருக்குது, இந்த டிக்கெட்ஸ் வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. வெரி சிம்பிள் தான், இந்த டிக்கெட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ரீச் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 13,000 டிக்கெட்ஸ் இருக்குது. ஒரு 20,000-30,000 டிக்கெட் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாலராக கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்னென்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் தாண்டினோன்னே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டாலராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த டாலரை வந்து நீங்கள் ஒரு 10 டாலர் ரீச் ஆனவொன்னே விட்ரா எடுத்துக்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெத்தட். ஒரு ரிஃபருக்கு பார்த்தீங்கன்னா 10 சென்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 ஸ்பின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, சரி. இதில் ஸ்பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காயின்ஸ் தான் ஏர்ன், அதாவது என்னென்னா டோக்கன்ஸ் தான் ஏர்ன் பண்ணீங்கனாலும் கேட்டால் கிடையவே கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸும் இருக்குது. இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க 1 டாலர், 0.5, 0.25, 0.10, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து எது விழுந்தாலும் உங்களுக்கு வந்து லக்கு தான். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த ரோஸ்தான் அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி நிறையவே வீடியோ போட்டிருக்கிறேன், நிறைய பேர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம். இந்த 1&1 அதாவது என்னென்னா அந்த ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் மூலமாக நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஒரு 25,000. ஓகேங்களா. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி நான் நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. அதுபோக இப்போ பார்த்தீங்கன்னா 189 ரூபா வந்து பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபா நம்ம வந்து ரீச் ஆன உடனே பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷன் தான், இதையும் ட்ரை பண்ணலாம். செல்ஃப் ஏர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், அதே சமயத்தில் இருக்கக்கூடிய கேம் வந்து விளாடணும். ஸோ இந்த மாதிரி விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். அண்ட் ரிஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணலாம், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுற மூலமாக பேமெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதிலே சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், நான் வந்து 1st round ரீச் பண்ணிட்டேன், அதுக்கு உண்டான இன்கம் தான் இது. அண்ட் தேர்ட் லெவலுக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரிஃபரல் நீங்கள் ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா 175 ரூபா கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 101லேருந்து 500 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணிங்கன்னா 1,600 ரூபா கிடைக்குது. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 31லேருந்து 100 பேர் ரிஃபர் பண்ணிங்கன்னா 7.50 ரூபா ஒரு ரிஃபருக்கு வச்சு பார்த்தாலும் 525 ரூபா கிடைக்குது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1st level பார்த்தீங்கன்னா சஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இவருடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு.
செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடாக போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரொம்ப பெருசாக எஃபோர்ட் போடுறது கிடையாது. அதாவது என்னென்னா ஏதாச்சும் ஒரு சோசியல் மீடியாவில் போய் போஸ்ட்டு போடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். சும்மா டைம் பாஸ் நீங்கள் பண்ணுற டயத்தில் இந்த வீடியோஸை பற்றி நீங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ மாதிரி பேசி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸை பற்றின டீட்டெயில் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த லிங்க்டின், குவாரா இதெல்லாம் ஷேர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பை பற்றின ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த லிங்க்டின். குவாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர்ஸ் கேட்பாங்க, நான் வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அந்த மெத்தடில் கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய அந்த லிங்க்கை போய் நீங்கள் அவங்கள்ட்ட பேஸ்ட் பண்ணி அவங்கள ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபுல் டைமாக நம்ம ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 ஒரு 500 ருபீஸ் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டான ஆப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4000 ருபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கேன். நான் இருக்கு பாருங்கள் மை ஃபேப் 11 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிரிக்கெட் கேம் விளாண்டு நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான். பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, நான் அதை தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா வின்னிங் அமௌண்ட் 1 ரூபா 19 காசு இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த 1 ரூபா 19 காசு நான் வந்து கேம் விளாண்டு ஏர்ன் பண்ணவே இல்லை, ஓகேங்களா. சரி, எப்படி தான் ஏர்ன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ரிஃபர் பண்ணுறேன். ரிஃபர் பண்ணி எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஒரு 1428 ரூபா இருக்குது. சரி, இந்த 1428 ரூபாயை வந்து நம்ம விட்ரா எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ ஒரு மெத்தட் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்டேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் பாருங்கள் என்னென்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தரை இன்வைட் பண்ணியிருந்தேன், 40 ரூபா வந்து எனக்கு கிடச்சிது, ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரிஃபருக்கு வந்து 50 ரூபா கொடுப்பாங்க. ஸோ அந்த 50 ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா இந்த இடத்துல போனஸ் கேஸாக மாறிடும், மீதி 40 ரூபா வின்னிங் அமௌண்ட்ல வந்து விழுந்துடும், ஓகேங்களா. ஸோ இப்போ இருக்கிற மெத்தடு இது. ஸோ நம்ம வந்து கேம் விளாண்டு நம்ம அதில் வின் பண்ணால் தான் வின்னிங் அமௌண்ட் ஆட் ஆகும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, ஓகேங்களா. மை ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன்ஸில் போயிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா கிட்ட வந்து போனஸ் கேஸில் ஆட் ஆனிச்சு, மீதி 40 ரூபா வின்னிங் கேஸில் ஆட் ஆயிருக்குது. ஸோ 2 டைம் ஆட் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ரூபா, 0.94, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 40 ரூபா. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சரி இந்த 40 ரூபா சொல்லிட்டீங்க, மீது இந்த 73 பைசாலாம் எதனால் ஆடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க விளாடும்போது அவங்க மூலமாக ஒரு சில கமிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஆடாது. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆகுது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா மை விட்ராவல், ரீசன்ட் விட்ராவலாக போய் பார்த்தோம் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் விட்ரா எடுத்து ஒரு 150 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த ஆப்பை ஒர்க் பண்ணவே இல்லை, அப்படி விட்டுட்டு போயிட்டேன். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வந்து நம்மளுக்கு கிரெடிட் ஆனிச்சு. நான் எந்த ஒரு எஃபோர்ட்டு எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் எதுவுமே போடல, கிட்டத்தட்ட ஒரு 20-30 மெம்பர்ஸ் தான் நான் இன்வைட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்க கேம் விளாட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வின்னிங் அமௌண்ட்டில் போனஸ் கேஸே ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 170, 144, 147, 170, 149, 149, 149, 113, 113, 113. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 101, 128. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு 3000-4000 ருபீஸ் வரைக்கும் நான் இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். பட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப கம்மியாக தான் போட்டேன், ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து நான் இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். என்ன அப்படின்னா அந்த கேம் விளாண்டு கூட நான் ஏர்ன் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு கேமில் இன்ட்ரெஸ்டே கிடையாது. சரி, நம்ம எதுக்கு கேம் விளாண்டு அதில் வின் பண்ணாமல் நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஜாயின் பண்ணால் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கேம் விளாண்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துடுறேன், இந்த அப்ளிகேஷனில் வந்து சைன் அப் போனஸாகவே 100 ருபீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு ரெஃபரை இன்வைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 50 ரூபா கிடைக்குது, ஓகேங்களா. சரி, இந்த 3 அப்ளிகேஷனுக்கான லிங்க் அண்ட் ரிஃபர் கோடு வீடியோ கீழே இருக்குது, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சேனலில் ஜாயின் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தட் எல்லாமே இந்த டெலிகிராம் சேனலில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நிறைய வீடியோஸ் வந்து இதில் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணாத கூட நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.